இந்த மேடை வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு மேடையாக நினைக்கிறேன். இது எனக்கு 50வது படம். இந்த மேடையில் நான் ஒவ்வொரு படம் பண்ணிட்டுருக்கும் பொழுது எனக்கு மிக உறுதுணையாக இருந்தவங்க நீங்கள் தான். இன்னைக்கு இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து ஒரு பெரிய உச்ச ஸ்தாயில் வச்சுருக்கீங்க, அதுக்கும் நீங்கள் தான் முக்கிய காரணம். உங்களை ஒவ்வொருத்தருக்கும் காலில் விழுந்து நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது என்னுடைய மேடை. இந்த மேடை வந்து என்னுடைய ஒரு பாசமான மேடையாக நினைக்கிறேன். இந்த படம், மலையாள படம் வந்து ஆக்சுவலாக இந்த மலையாள படத்துலேருந்து வந்த ஒரு ஒரு ஸ்டோரி. பட்டு சிவா சார் அப்படிலாம் பண்ணல, டோட்டல் வேற மாதிரி பண்ணியிருக்கார். இது டிவைன். நம்மளோட யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க, என்னமோ ஒன்று செய்கிறாங்க, அப்புறம் அவங்க மறைஞ்சிட்டாங்கன்னா என்ன ஃபீல் கிடைக்குமோ, அப்படி ஒரு டெப்த்தான ஒரு மூவி இது. நம்ம சில பேரை பிரிஞ்ச பிறகு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், ஐயோ ஏன் மிஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த படம் பார்த்து முடிஞ்சு வெளில வரும்பொழுது அந்த டெப்த்து கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இருக்கேன். இந்த படத்திற்கு எனக்கு இசையமைக்கிற வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் மோகன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அமித் மோகன் அவர்களுக்கும். சிவா சார் வந்து நான் ஃபஸ்ட்டு முதல் படத்துலேருந்து ட்யூன் பண்ணும்பொழுது என்னோடய டைரக்டர் மாதிரி இல்லை, என்னுடைய கூட பிறந்த சகோதரர் மாதிரி தான் என்னோடய பிஹேவ் பண்ணியிருக்கார். நான் என்ன பாடினாலும் இன்னொரு ரபீஷ்லாம் பாடுவேன், ஆனால் அந்த ரபீஷெல்லாம் வந்து ஒரு கோர்வையாக பண்ணிவிட்டு அதில் வந்து இல்லை சார் நீங்கள் இதில் பெஸ்ட்டை வச்சுக்கோ சில செலக்ட் பண்ணுவார், த வெரி கிரேட். அந்த மாதிரி மன்மராசா கூட, மன்மராசாக்கு மாதிரி நிறைய ஆப்ஷன் நான் பண்ணியிருப்பேன், ஆனால் அந்த ஆப்ஷனெல்லாம் விட்டுட்டு இந்த இந்த டியூன் இட்டாகும் தினா, இது கண்டிப்பாக இட்டாகும். மன்மதராசா தானா தானே தானா தானா, அந்த டியூன் கண்டிப்பாக இட்டாகும்ன்றது முதல் முதல்ல சொன்னவர் சிவா சார் தான். ஏன்னா நான் அந்த அந்த டியூனை முதல் முதல் பாடி காட்டினதே வேறு யாருக்கிட்டையும் இல்லை, சிவா சார்கிட்ட மட்டும்தான் பாடி காட்டினேன், ஒரே அறையில் தனியாக பாடி காட்டினேன். அப்போ அந்த கான்ஃபிடென்ட்டாக எனக்கு சொன்னார் கண்டிப்பாக அந்த பாடல் இட்டாகும்னாரு, அந்த அளவுக்கு பெரிய இட்டாச்சு. அதே மாதிரி இந்த படம் ஒர்க் பண்ணும்போது கூட ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு எனக்கும் டைரக்டர் அவர்களுக்கும். இதில் என்னென்னா ஒரு டோட்டல் வந்து கொஞ்சம் என்னுடைய மியூசிக் ஸ்டைல் வந்து மாற்றலை, அதுக்காக நான் வந்து என்னை ட்ரெண்டெல்லாம் மாற்றன்னு சொல்ல முடியல, என்னை மாற்ற வச்சுருக்காரு டைரக்டர் அவ்வளோதான். ஏன்னா அவர் வந்து அந்த கதை சொல்லும்பொழுது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, டோட்டலி கிளாசிக்கல் பேஸ்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஹீரோன் இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு ஒரு ராகம் பேஸில் ஒரு சாங் பண்ணேன். அதுக்கப்புறம் டுவர்ஸ் கிளைமேக்ஸ் வந்து ஜகன ஜகன சாங்னு ஒன்று இருக்குது, அந்த சாங் மிகப்பெரிய அளவில் பெரிய அளவில் ஹிட் ஆகணும் நம்பிக்கையோடு இருக்கேன். படம் மிக அற்புதமான படம். இந்த படத்தில் தனுஷ் அவர்களோட முதல் படம் ஒர்க் பண்ணேன், திருடா திருடி. அதுக்கப்புறம் இந்த படம் ஒர்க் பண்ணுற என்னோடய 50வது படம் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ ஆம் வெரி தேங்க்ஃபுல் டு தனுஷ். அதுக்கப்புறம் விவேக் சாரை பற்றி சொல்லவே தேவையில்லை, ஏதாவது என்னுடைய மிக அன்பான நண்பர், எனக்கு நிறைய டிப்ஸ் கொடுப்பார், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த இல்லை இல்லைன்னா பாடல் கேட்டோன்னே இந்த ராகத்தில் பண்ணால் நல்லாயிருக்கு, இதை நல்லா பண்ணியிருக்க, இதை நிறைய ஒரு ஐடியா கொடுப்பார். ஸோ இந்த பாடல்கள் எல்லாமே கேட்டு என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார், அவருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஹீரோ கிருஷ்ணா அவர்களுக்கும், ஹீரோயின் அனன்யா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க, முதல் படத்துலேருந்து 50 படம் இருக்கு என்னோட வந்து வந்திருக்கீங்க, என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த டீம் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சீடன் படம் எனக்கு வந்து டைரக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த மோகன் சாருக்கும். இது படத்தில் வந்து தனுஷ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சார்கிட்ட பேசி எல்லாம் முடிவாக இருந்தது, அது பிறகு அந்த படத்தை பார்த்துட்டு தனுஷ் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார், தனுஷ் இது வந்து இவ்வளோ தான் இருக்குது, நான் வேணால் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுக்குறேங்க, அதுக்கு பிறகு நீங்கள் படித்து பாருங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கு பிறகு கொடுத்தோம், அதுக்கு பிறகு தான் அவர் சொன்ன மாதிரி 23 நாள் ஒர்க் பண்ணி தந்தார். அதில் வந்து அந்த சமையல் சாங் ஒன்று இருக்குன்னு அவர்கிட்ட சொன்னேன் நான், சார் என்ன சார் சமை திடீர்னு வந்து சமைக்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை தனுஷ், நீங்கள் அந்த படத்தில் வந்து ஒரு சமையல்காரராக வர்றீங்க, அதனால் உங்களுடைய இன்ட்ரோ அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்போம், அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்
அப்படின்னு ஒன்று தான். அதுக்கு பிறகு தான் அதில் துண்டுலாம் வச்சுருப்பார், சார் சமையல்காரனா நான் துண்டு இப்படி சுற்றிக்கிட்டு வந்துடுறேன் சார், ஃபுல்லாக வந்து நான் வேஸ்டிலே வந்துடுறேன். அதாவது சமையல்காரங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கும்போது சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். இதை ஏன்னா சமையல்காரங்க வந்து நம்ம பார்ப்போம் அது கொஞ்சம் அழுக்கான ஒரு இடத்துலையே இருப்பாங்க, ஆனால் வந்து அவங்க சமைக்கிறத வந்து ரொம்ப சுத்தமாக சமைச்சா தான் நமக்கு பிடிக்கும், அதனால் அவன் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அதுக்கு பிறகு தான் இந்த தனுஷ் வந்து எப்போதுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மூட்லேயே அந்த படத்தில் இருப்பார். அதே போல் வந்து சின்ன சின்ன பாடி லாங்குவேஜஸ் அதாவது என்னென்னா வந்து சமையல்காரங்கன்னா ஒரு காய்கறி எடுக்கும்போதே அந்த லாபம் இருக்கணும். எங்கள் ஊரில் தஞ்சாவூர்லாம் நாங்கள் டீ சாப்பிடும்போது இப்போ அந்த மாஸ்டர்லாம் இல்லை, அப்படியே டீயை அப்படி ஆற்றி விடுவாங்க, அந்த டீ அங்கே இருக்கும்போதே கப்பு கீழே வந்துடும், அந்த லாபகமாக பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சமையல்காரங்கிறபோது அதுக்குள்ளே ஒரு லாபகம் இருக்கும். அதுன்ட்டு ஒரு நாள் என்ன பண்ணார், ஜாங்கிரி புளியிற ஒரு சீன் இருந்தது. ஃபஸ்ட்டு டேக்கே வந்து என்னென்னா அந்த வானலில் வந்து ஜாங்கிரி கரெக்டாக புழிஞ்சார். புழிஞ்சோடனே அதுக்கு பிறகு சொன்னார், சார் இது சம்மந்தமாக ரெஃபரன்ஸாக நான் படம்லாம் பார்த்துட்டேன் சார் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக்காக வந்து ஸ்கிரிப்டை படித்தது மட்டும் இல்லாமல் அதுக்காக வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு வர்ற ஒரு ஆர்டிஸ்ட் தனுஷ். அதனால தான் ஒவ்வொரு படத்துலையும் அவர் வந்து அதாவது அந்த படத்தை மீறி அவர் வந்து பர்ஃபாமன்ஸு பேசப்படுறாரு. அடுத்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண நம்ம கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து நான் முத நாள் வந்தார், வந்தவொடனே சுற்றி சுற்றி நின்றுக்கிட்டே இருந்தார். எங்கே என்ன நடக்குது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கிட்டேன் சார் அப்படின்னாரு. உடனே திடீர்னு பார்த்து உடனே கேட்டார், சார் இது எதுக்கு சார் வந்திருக்கு அப்படின்னாரு. எங்க இதாங்க கிரேன் அப்படின்னு. கிரேனா டே உனக்கு கிரேனே தெரியாதா? அப்புறம் இல்லை சார் ஷூட்டிங்கே இப்போ தான் முத முதல்ல என் வாழ்க்கையில் வந்து பார்க்குறேன் அப்படின்னாரு என்கிட்ட. சரி அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தார், ஆனால் வந்து சொல்கிறத வந்து உடனே கேட்டு நல்லா நடித்தார், நல்ல பையன். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவர். தனுஷ் அவங்களுக்கும் லவ் சீன்ஸ்லாம் இருக்குது, தனுஷ் அவங்க உடனே உடனே நடிச்சிடுறாங்க. இவர்கிட்ட வந்து என்னங்க பொட்ட புள்ள அது நல்லா நடிச்சிருது, நீங்கள் வந்து சார் அது பார்க்க முடியல சார் என்னால், ஏங்க என்னங்க பார்க்க முடியலன்றீங்க, லவ் சீன்லாம் அவங்களுக்கு வச்சுருக்கங்க. இல்லைங்க இல்லை சார் பக்கத்தில் நின்று என்னால் இதுவே பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு கூச்ச சுபாவம் உள்ள ஒரு கேரக்டராக இருக்கார் அவர். ஆனால் பட் ஃபஸ்ட்டு படம் தான், இப்போ அடுத்த படம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்தில் நம்ம இருப்போம் அவர் பேசிகிட்டு இருப்பார். அது ஃபஸ்ட்டு படத்தில் அப்படி இருந்தார், அவ்வளோதான். அடுத்து வந்து அனன்யா. அனன்யா நான் நாடோடிகளில் பார்த்துறோம். நாடோடி கனியண்ணனை கேட்டேன், ஏன்னா என்னண்ணா இந்த பொண்ணு எப்படிண்ணா பண்ணியிருக்காரு, ஐயோ நல்ல ஆர்டிஸ்ட் சிவா பிடிச்சிருங்கண்ணே அப்படின்னாரு. சார் ரைட்டுன்ட்டு தான். அதுக்கு பிறகு நாங்கள் நிறையா பார்த்துக்கிட்டே இருந்தோம் என்ன ஆகிருன்னு. அப்புறம் சார்கிட்ட சொன்னோடனே சார் வந்து அவர் மைண்டில் வச்சுருந்தார் ஆட்டருக்கு, ஒன்றும் இல்லை சார் அந்த பொண்ணு நல்லாயிருக்கும் அப்படின்னோம். அதுக்கு பிறகு பார்த்த உடனே தான் அந்த ஹீரோயினு, இல்லை சார் அந்த படம் எனக்கு ரொம்ப, நான் சின்ன பிள்ளைங்க அதாவது ப்ளஸ் டூ படிக்கும்போதுலாம் அந்த பாட்டு அந்த நந்தனந்தனுடைய கிளைமேக்ஸ் பாட்டு பாடி நான் வந்து ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு இதில் ரொம்ப டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ணாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணனையும். அதுவும் சார் விவேக் சார் சொல்லியிருந்தாங்க அந்த கிளைமேக்ஸ் சாங்கு உண்மையுமே வந்து அந்த சாங்கில் வந்து நிச்சயமாக அழுவாங்கன்னு நினைக்கணும், அழுணும். ஏன்னா நிறையா படம் நாங்கள் பார்த்த படம் பார்த்து நிறைய அழுதுருக்கேன். அதுக்கு பிறகு இப்போ ரொம்ப அப்படி இல்லை, அந்த பொண்ணுடைய பர்ஃபாமன்ஸுக்கு நிச்சயமாக யாராவது ஒரு கண்ணீர் விடுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கு அந்த பொண்ணு. நிச்சயமாக அந்த டெடிகேட்டுக்கு வந்து நிச்சயமாக அதுக்கு வந்து மிகப்பெரிய லைஃப் இந்த படம் மூலமா கிடைச்சா அது வந்து எனக்கு கிடைச்ச வெற்றியாக நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு தினா சார், நீங்கள் மியூசிக் விட்டுருக்கோம் தினா சார், தினா சார் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். தினா சார் எனக்கு தெரிஞ்சு தினா சார் வந்து ஒரு மியூசிக்கல், ஏன்னா அவர் பேசிக்காக வந்து ஒரு வீணை பிளேயர் தான். அவர் வீணை வந்து ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல், அதில் வந்து ரொம்ப நோட்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படி உள்ளவர். ஆனால் வந்து அவரோட ட்ராக்கு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன்னா அது ஏன் இவர் வந்து என்னென்னமோ பண்ணுறாரு அப்படின்ட்டு. அதான் இந்த சாங் இந்த படம் போகும்போதே நான் சொன்னேன், சார் இது வந்து ஒரு ஒரு விஸ்வநாத் சார் படம் பார்க்குற மாதிரி இருக்கணும், நமக்கு மியூசிக்கு எல்லாமே வந்து ஒரு ஏதாவது ஒரு ஒரு நோட்ஸோடு இருக்கணும் அப்படின்னா அந்த சவுண்டை கொடுத்துருக்காரு. ஏன்னா படத்துலேயும் இப்போ ஆம்பியன்ஸ் வந்து எல்லாமே ஒரே சத்தமாக இருக்குது சார், இப்போ வேறு ஒரு ஆம்பியன்ஸ் நம்ம கொடுக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து எங்கள் படத்தை நாங்கள் பேசுவோம், அவ்வளோதான், நீங்கள் பார்த்து தான் சொல்லணும். பட் ஆனால் அதற்கான அந்த வைப்ரேஷனோடு பண்ணியிருக்காரு. அடுத்து இந்த படத்தினுடைய எடிட்டர் ராம் சுதர்சன், அவர் வந்து எனக்கு அமீரன் மூலமாக அறிமுகமானார். அப்புறம் யோகி ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த படம் அவருக்கு இது பண்ணேன். அதுக்கு முன்னாடி உருமாண்டி ஒர்க் பண்ணியிருக்காரு, பார்த்திம சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, அவருக்கும் என்னுடைய நன்றி. ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி இந்த படத்தில் வீடு வந்து ஒரு பிரமாதமான செட்டு போட்டு கொடுத்தாரு. இந்த மாதிரி என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது நிறையா சத்தம் போட்டிருந்தா கூட அதை பெருசாக எடுத்துக்காதீங்க, நான் அந்த படத்துக்காக தான் அதை செஞ்சுருப்பேன்.
தனிப்பட்ட முறையில் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த பத்திரிகைக்காரங்க உங்களுக்கும் மீடியாக்காரங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம்.